வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுர்குமார் திசநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட நாளில இருந்து பலவிதமான மாற்றங்கள் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்காக வெளிவந்திருக்கின்றன. அந்த செய்திகளை நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு தருகின்றேன், நீங்களுமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முதலாவது செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கை அரசியல் அமைப்பினுடைய 44வது சரத்தின் உபசரத்து ஒன்றின் கீழ் ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட அந்த வர்த்தமானியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன அப்படின்னா, அமைச்சர்களின் பொறுப்பில் உள்ள விடயதானங்கள் மற்றும் செயல்பாடுகள், திணைக்களங்கள், சட்டபூர்வ அமைப்புகள் மற்றும் அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்து அந்த வர்த்தமானியிலே தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது குறிப்பாக சொல்ல போனால், இந்த அரசு நிறுவனங்களினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அந்த செயற்பாடுகள் இருக்க வேண்டும் என்கின்ற அனைத்து படிமுறைகளும் அந்த வர்த்தமானியிலே இருக்கும். அதனை தவிர்த்து வேறு விதமாக அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுதோ, அவற்றை மதிக்காமல் நடக்கின்ற பொழுதோ அதற்கான உரிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும். அதே போலவே இந்த அமைச்சர்களினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய விடயதானங்களை பொறுத்து அவர்கள் அதற்கு ஒழுங்குபட்டு நடக்காவிட்டால், அல்லட்டி அதற்கு அமைய அவர்கள் சரியான விடயங்கள் செய்யாவிட்டால் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஆகவே இவை அனைத்துக்குமான ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நான் நினைக்கின்றேன், அனைவருமே அதற்கேற்றார் போல் சரியாக சட்டத்தின் பால் நடப்பார்கள் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி இலங்கை மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இதுவரை காலங்களும் திறக்கப்படாமல் இருந்த ஒரு 2 வீதிகள் வந்து தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலானவர்கள் நீங்கள் அறிந்திருக்கலாம், என்னுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்ப்பவர்களுக்கு இந்த விடயம் தெரிந்திருக்காது. ஆகவே அதற்காக நான் இந்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு தருகின்றேன். அந்த 2 வீதிகளை பொறுத்த வரைக்கும் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாண்புமிகு பாரோன் ஜயதிலக மாவத்தை மற்றும் ஜனாதிபதி மாவத்தை வீதிகள் தான் திறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வீதிகள் நேற்றைய தொடக்கம், அதாவது செப்டம்பர் மாதம் 2024 27ஆம் தேதியிலிருந்து இந்த ஒரு பாதைகள் வந்து மக்களினுடைய பொது பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு விடயம் நடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி, அதாவது ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க அவர்களினுடைய உத்தரவுக்கு அமைய இந்த வீதிகள் திறக்கப்பட்டிருக்கிறதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவா வந்து தெரிவித்திருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக இது ஒரு உத்தியோகபூர்வமாக வெளிவந்த செய்தி என்பதையும் தாண்டி, இது உண்மைக்கும் சொல்ல போனால் அந்த கொழும்பை அண்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள், அல்லது கொழும்பிலே வாழ்கின்ற மக்களுக்கு வந்து இது ஒரு சந்தோஷமான ஒரு பயனுள்ள விடயம். ஏனென்றால் அவர்கள் வந்து அடிக்கடி அந்த வீதிகளை பயன்படுத்தக்கூடிய விடயம் தேவைகள் இருக்கலாம். ஆகவே வடபகுதி மக்களை பொறுத்த வரைக்கும், அல்லது கொழும்பை தாண்டி ஏனைய பகுதிகளை இருக்கக்கூடிய மக்களுக்கோ ஏதாவது ஒரு தேவைகளுக்காக கொழும்புக்கு போகின்ற பொழுதுதான் அந்த வீதியை ஒரு சில வேலைகளில் தான் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அடிக்கடி அதனை பாவிக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஆகவே கொழும்பில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அது சந்தோஷமான ஒரு விடயம். ஆனால் அந்த ஒரு விடயத்தை பயன்படுத்தி தற்பொழுது வடபகுதிக்கும் ஒரு வேண்டுகோள் ஒன்றை வந்து ஒருவர் முன்வைத்திருக்கின்றார். அது யார், என்ன வேண்டுகோள் அப்படின்றதை நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிய அங்கஜன் ராமநாதன் அவர்களை நீங்கள் எல்லாருமே அறிந்திருப்பீர்கள். அவர்தான் தற்பொழுது ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்து கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் ஜனாதிபதி அவர்களுக்கு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வீதிகள், நீங்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய அந்த வீதிகளை திறந்து வைத்திருக்கின்றீர்கள். அதே போலவே யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் பாதுகாப்பு வலயத்தின் கீழ் இருக்கக்கூடிய 4 வீதிகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறுதான் ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து அங்கஜன் ராமநாதன் அவர்கள் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். உண்மைக்குமே சொல்ல போனால், யுத்தம் முடிவடைந்து இன்றைக்கு 15 வருடங்கள் ஆகின்றது. இந்த ஒரு நேரத்திலையும் பொதுமக்களினுடைய வாழ்க்கைக்கு, அவர்களுடைய அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான முக்கியமான சில வீதிகள், குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியில் இருக்கக்கூடிய வீதிகள் வந்து இன்னமும் மூடப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த அன்றாட நடவடிக்கைக்கும் மற்றும் போக்குவரத்து செயற்பாடுகளுக்கும் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த வீதிகள் மூடப்பட்டிருக்கிறதுனால அவர்களினுடைய அனைத்து செயற்பாடுகளும் வந்து மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவே இருக்கின்றது. அதன் காரணமாகவே அது அவற்றை எல்லாத்தையுமே அவர் குறிப்பிட்டு அந்த கடிதத்தை அவர் அங்கே அனுப்பியிருக்கின்றார். அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த 4 வீதிகளும் என்னென்ன
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் பலாலி வீதி அதாவது பயாவளான் மத்திய கல்லூரிக்கு அடுத்துள்ள உயர் பாதுகாப்பு வலயத்தில் எஞ்சியுள்ள வீதி ராணுவ கட்டுப்பாடுகளில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இந்த வீதி பருத்தித்துறை பொன்னாலை வீதியுடன் இணைவதுடன் உள்ளூர் போக்குவரத்திற்கு இன்றியமையாததாகவும் இருக்கின்றதாகவே இதுதான் அவர் முதலாவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம். அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் அவர்கள் ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாயக் அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நான்கு வீதிகள். இரண்டாவது வீதி வந்து அச்சுவேலி பயாவிளான் தோளக்கட்டி வீதி. அதாவது இந்த முக்கிய வீதி மூடப்பட்டிருக்கிறதுனால அப்பகுதியில் உள்ள முக்கிய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு செல்வதற்கு இடையூறாக இருக்கின்றது என்று சொல்லியும், மூன்றாவது வீதியாக வயாவிளான் யாழ் விமான நிலைய ஓடுபாதை பக்க வீதி. இந்த வீதி வந்து கட்டுவன் சந்தி ஊடாக இந்த வீதியை திறப்பதன் மூலம் யாழ் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கான தொடர்பை கணிசமாக மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கின்றார். நான்காவது வீதியாக காங்கேசன்துறை கீரிமலை அதாவது ஜனாதிபதி அரண்மனை வீதி என்று சொல்லப்படுகின்றது. இந்த வரலாற்று மற்றும் கலாச்சார தளத்திற்கு இட்டு செல்லும் இந்த வீதி மீண்டும் திறக்கப்படுவதால உள்ளூர் சமூகங்கள் பயனடைவதுடன் இப்பகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே யாழ்ப்பாண மக்கள் அமைதி மற்றும் இயல்பு நிலைக்கான உறுதியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியுள்ள சூழலில் இந்த வீதிகளை மீண்டும் திறக்க அனுமதிப்பதால் நல்லிணக்கம் மற்றும் பிரதேச வளர்ச்சி ஆகியன வலுவடைவதுடன் எமது மக்களின் நீண்ட கால கவலையை நிவர்த்தி செய்து அனைத்து பகுதிகளிலும் சமமான வளர்ச்சிக்கான உங்கள் நிர்வாகத்தின் அர்ப்பணிப்பை நிரூபிக்கும். ஆகவே இவ்வீதிகள் மீள திறப்பதால் யாழ்ப்பாண மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்பதோடு எமது தேசத்தின் அமைதியான வளமான எதிர்காலத்துக்கும் உறுதுணையாக அமையும் என்பதால் இந்த வேண்டுகோளுக்கு உங்களது கவனம் செலுத்தப்படும் என நான் நம்புகின்றேன் என்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப நான் வாசித்து காட்டிய அவ்வளவு வந்து அவர் தன்னுடைய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயமாகவே முடிந்தால் அந்த அவர் வந்து ஆங்கிலத்திலே ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த கடிதத்தை நான் உங்களுக்கு ஸ்கிரீனிலே போடுகின்றேன், நீங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாகவும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மைக்குமே இந்த நான்கு வீதிகள் திறக்கப்படுமானால் யாழ்ப்பாண மக்களை பொறுத்த வரைக்கும் இது நிறையவே பயன்படுகின்ற ஒரு விதமாக இருக்கும். அவர்களினுடைய அந்த போக்குவரத்து வசதிகளாக இருக்கட்டும் வேண்டிய அன்றாட விடயங்களுக்காக இருக்கட்டும் இது பெரிதுமே நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயம். ஆகவே பார்க்கலாம் ஜனாதிபதி அவர்கள் தொடர்பாக என்ன முடிவு எடுக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லி. தொடர்ச்சியாகவும் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்கள் அதாவது அன்றகுமார் திசநாயக் அவர்கள் வந்து பொறுப்பேற்றதுமே முட்டையினுடைய விலை குறைவடைந்திருந்தது. அதன் பின்னராக தற்பொழுது வந்து கோழி இறைச்சியினுடைய விலையையும் குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் 100 to 150 rupees வரைக்குமே குறைத்து 1000 rupees விற்பனை செய்கின்ற அளவுக்கும் அது பின்னதாக 850 to 900 rupees வரைக்குமே குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே உண்மைக்கும் சொல்ல போனால் இன்னமும் உத்தியோகபூர்வமாக அதாவது முட்டை விலை இதுதான் அப்படின்னு சொல்லி குறைந்தது போல இன்னமும் கோழி இறைச்சிக்கான விலை குறையவில்லை. அதற்கான நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகவே மிக கூடிய விரைவில் அதனுடைய முடிவும் கிடைக்கப்பெறும், இறைச்சியினுடைய விலையுமே குறைவடையலாம். ஆகவே இது உண்மையில் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதனையும் விட இன்னும் ஒரு முக்கியமான விடயம், உங்களுக்கு தெரியும் இந்த மின்சார கட்டணம் என்றது வந்து எவ்வளவுக்கு கூடியிருந்தது, மக்கள் அதனை கட்டுவதற்கு எவ்வளவு இன்னல் பட்டார்கள் அப்படின்னு சொல்லி, அந்த வகையில் இந்த மின்சார கட்டண குறைப்பு தொடர்பிலையும் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கின்றது. அது என்னன்னா, நாட்டினுடைய மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் பகுப்பாய்வு ஆரம்பிக்கப்பட இருக்கிறதாக இலங்கை மின்சார சபையினுடைய தலைவர் திலக் சியம்பலாப்பட்டியை வந்து தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த பகுப்பாய்வு என்பது இந்த பகுப்பாய்வு நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த பகுப்பாய்வு அறிக்கை என்பது வந்து பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம்தான் சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய பதவிக்காலம் நிறைவடைந்திருக்கிறதாகவும் புதிய நாடாளுமன்றம் தற்பொழுது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதுனால அவர்களினுடைய அந்த பதவிக்காலம் நிறைவடைந்திருக்கின்றது. ஆகவே புதிய நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தின் பின்னராக புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று சொல்லியும் திலக் சியம்பலாப்பட்டி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தின் பின்னராக இந்த மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் கிடைக்கும் வகையில் மின்சார கட்டணத்தை குறைக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அதே சமயம் இவ்வாறு மக்களுக்கு இந்த ஒரு அதிகபட்ச நிவாரணம் கிடைக்கக்கூடிய முறையில் எல்லாவற்றையும் குறைக்க வேண்டும் என்பதுதான்
புதிய அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு என்று சொல்லி இலங்கை மின்சார சபையினுடைய தலைவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், அனுரகுமார் திசநாயக் அவர்களினுடைய ஆட்சியின் கீழ் பதவியேற்பின் பின்னராக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அதிலே குறிப்பாக அனைத்து மக்களுக்கும் சமமான ஒரு வாழ்க்கை முறை அமைய வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கின்றார் என்பது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையுமே எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்வது, வருகின்ற நவம்பர் 14 என்று பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஆகவே மீண்டுமாக ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு உங்களுடைய வாக்குகளை அளித்து சரியான முடிவுகளை எடுத்துக்கொண்டீர்களோ அதே மாதிரியாக மீண்டும் ஒரு இக்கட்டான ஆனால் சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழலில் நீங்கள் இருக்கின்றீர்கள். சரியான நபர்களை, எங்களுக்காக பேசக்கூடிய சரியான நபர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவர்கள் யார் என்பதை தெரிவு செய்வது உங்கள் கைகளில் இருக்கின்றது. அதற்காகவே இப்பொழுதிருந்தே நீங்கள் சிந்திக்க தொடங்குங்கள். யார் அடுத்த பாராளுமன்றத்துக்கு நாங்கள் யாரை அனுப்பி வைக்கப் போகின்றோம் அப்படி என்று சொல்லி, யார் போனால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவர்களை நீங்கள் கருத்து பயிர்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்தும் நான் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். தொடர்ச்சியாகவும் என்னுடைய காணொலிகளை பார்ப்பதற்கு சங்கவீதி ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற அந்த ஆப்ஷனை வைத்துக் கொள்வதனூடாக நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளையும் உடனுக்குடன் உங்களால் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். வணக்கம்.